காலத்துல. ஆனா அவரே முகாமிய கோயிலுக்கு போற காலமும் வந்தது. ஆனா அவர் உள்ளுக்குள்ள போயிட்டே இருந்தாராங்கிறதுலாம் நமக்கு தெரியல, அது வெளியே இல்லை. அது அதாவது வந்து கடவுளை அவர் பரப்ப, அவருக்கு ஒரு காலகட்ட வரைக்கும் அவர் கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கலாம், ஆனா அது அவர் பரப்பாம இருந்தார். குமுதத்துல ஒரு விமர்சனம் எழுதியிருந்தாங்க, சபாஷ் மாப்பிள்ளைன்னு ஒரு படத்துக்கு வந்து விமர்சனம் எழுதியிருந்தாங்க. குமுதத்துல வந்து ரொம்ப எப்பவுமே கிட்டலாதான் எழுதுவாங்க, மதிவு எந்த படத்தையும் அவங்க குறைச்சிதான் இதுக்கு மதிக்க மாட்டாங்க, இது பண்ண பாராட்ட மாட்டாங்க. அப்ப அதுக்கு வந்து அந்த சபாஷ் மாப்பிள்ளைய விமர்சனம் ஆரம்பிக்கும் போதே வந்து எம்ஜிஆர் ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு விட்டார் எல்லார் தலையிலும் அப்படின்னு போட்டு, தனக்கு நடிக்க தெரியாது என்று சொன்னவர்கள் கலையில் தலையில எல்லாம் ஒரு கல்லை தூக்கி போட்டு விட்டார் அப்படின்னு சபாஷ் மாப்பிள்ளை விமர்சனம் அப்படிதான் ஆரம்பிக்காது. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் கவிஞர் கலாப்பிரியாவுடன் உரையாடல் நிகழ்த்துவராக இருக்கிறோம். தமிழகமே அறிந்த ஒரு கவிஞர் கலாப்பிரியா அவர்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக தன்னுடைய எழுத்து பணியை மேற்கொண்டு வருகிறார். அவர் அவருக்கு கிடைக்காத விருதுகளே இல்லை என்று சொல்லலாம். தற்பொழுது விளக்கு விருது அவருக்கு வழங்க இருக்கிறது. வணக்கம் சார், எங்க சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோக்கு அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். 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 ஒரு கவிஞராக உங்களை வந்து பலர் அடையாளம் கண்டு அவர்களுக்குள்ளே ஒரு மரியாதை கொடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்கன்னுதான் உண்மை. நாங்களாம் அப்படிதான் உங்களை பார்த்தோம். அந்த வகையில் இருக்கிற ஒருத்தர் வந்து வெளிப்படையாக நான் வந்து எம்ஜிஆர் ரசிகன் என்று கிளைம் பண்றது என்றதும், ஒரு வெகுஜன சினிமாவை பற்றி யதார்த்தமாக முன்வைப்பது என்பதும் எப்படி சாத்தியமாகிறது? எம்ஜிஆர் எந்த வகையில உங்களை ஈர்த்தார்? அது எல்லா ஆரம்ப காலத்துல எல்லாரையும் அவருடைய ஹீராயிக்ஸ் அப்புறம் அவருடைய பாடி அதுதான், அதை பற்றி தான் அந்த மாதிரி தான் நானும் இருக்க ஏற்கப்பட்டிருப்பேன். அப்புறம் பொதுவாக வந்து ஒரு 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 இந்த மாதிரியான ஈர்ப்புக்கு காரணம் வந்து நம்ம சுற்றி இருக்கவங்கள ஒரு காரணம் இருப்பாங்க. நிஜமாக இப்போ வந்து நம்ம சுற்றி இருக்கிற 4 பேர் வந்து எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தாலும் ரஜினி ரசிகர்களாக இருந்தாலும் நம்மளுக்கும் ஒரு லீனிங் அது சார்ந்த ஒரு இன்க்ளினேஷன், ஒரு சாய்வு இருக்கும். அப்படி ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பும் இருந்தது. அது வந்து அப்போ ஒரு லாஜிக்கெல்லாம் பார்க்க முடியாத விஷயம் வந்து, அப்போ அவன் இருந்தால் இருந்துட்டு போகிறான், நம்ம ஏன் சிவாஜி ரசிகனாக இருக்கக்கூடாதுங்கிற லாஜிக்கெல்லாம் பார்க்க முடியாது. இருந்தோம் நம்ம வந்து அப்படி இருந்தோம். அது சாதாரணமாக அந்த பருவத்தில் என்ன ஒரு கவர்ச்சி ஈர்ப்பு இருக்குமோ அந்த ஈர்ப்பின் மேலே தான் எம்ஜிஆர் ரசிகராக கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் சரியாகுமே 8 வயசுலேருந்தே நான் அநேகமாக இந்த சினிமாக்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள்ங்கிற மாதிரியான விஷயத்துலேருந்து இருந்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் அது ஏன் அது இருந்தேன், அப்படி இருந்து தான் நான் மேலே வந்திருக்கிறேன். அப்போ நான் அது இருந்ததே நான் இல்லைன்னு ஏன் சொல்லணும்? இப்போ நான் இப்போ இன்றைக்கி என்னுடைய நான் கொஞ்சம் போயம் எழுதிருந்துட்டேன், அல்லது வந்து ஒரு வகையான ஒரு இன்டெலிஜென்சியாக சர்க்கிள்குள்ளே வந்துட்டேன்னா என்னுடைய பாஸ்ட்டு நான் ஏன் மறக்கணுங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. அப்புறம் வந்து பொதுவாக வந்து வெள்ளை சிவப்பாக இருக்க போய் சொல்ல மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, கிண்டலுக்கு சொல்லுவாங்களே சிவப்பா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி வந்து எம்ஜிஆர் ரசிகனா இருக்கிறவன் வந்து இப்போ கூட சொல்லியிருந்தார, வந்து கையில் துக்ளக் வச்சிருக்கவங்க ஒரு இது முரசு வச்சிருந்தாங்கன்னு சொன்னார். அது மாதிரி வந்து எம்ஜிஆர் ரசிகனா இருக்கிற திமுக காரன் வந்து திராவிட இயக்க சார்பு உள்ளவன் வந்து அறிவாளியா இருக்க முடியாது, அறிவுஜீவியா இருக்க முடியாதுங்கிற இது வந்து அப்படி அதுக்கு பெரிய இதே கிடையாது. இது அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் நிறைய இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃப்ராய்டை அறிமுகப்படுத்தினது வந்து அண்ணா மூலமாக தான். நான் ஃப்ராய்டை தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ணா மூலமாக தான். ஹேவலக் லீஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு அண்ணா கட்டுரைகள் எழுதியிருக்காரு, காஞ்சியில் இதை எழுதியிருக்கிறாரு. எங்கள் ஏற்கனவே எங்கரசாவில் பற்றி அவங்க அடிக்கடி பேசுவாங்க, அதெல்லாம் பொது மேடையில் பேசினாலும் இதெல்லாம் கட்டுரைகளில் எல்லாம் அவர் ஹேவலக் லீஸை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறாரு. ஆனால் ஏழை கிளீசரை ஃபுல்லாக படிச்சுட்டேன்னா ப்ராய்டர்னா ஃபுல்லாக படிச்சுட்டாங்கிற விஷயம் இல்லை. எனக்கான அறிமுகங்களுக்கு வந்து அவங்கள்டேருந்தான் எனக்கு கிடச்சிது. அவங்க நாட் ஒன்லி ஆனால் இப்போ அதுக்கு கீழ்மட்ட ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, தமிழாசிரியர்கள், திராவிட இயக்கம் சார்ந்த தமிழாசிரியர்கள்லாம் நிறைய எனக்கு புஸ்தகங்கள் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆத்தர்ஸ் அதிகமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க, புத்தகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனால் எனக்கு வந்து அதை ஒழிச்சு வைக்கணும், ஏன் ஒழிச்சு வைக்கணும்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து அப்படி இருக்கிறவன் ஏன் வந்து ஒரு இன்டெலிஜென்சியாக இருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இந்த ரெண்டையும் உடைக்கிற விதமாக தான் நான் வந்து என்ன வெளியே
உரைநடை எழுத ஆரம்பிக்கும் போது வந்து முதல்ல எனக்கு தோன்றது வந்து என்னுடைய கவிதைகளை புரியாத கவிதைகள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேன். சில கவிதைகள் உங்கள் கவிதைகள் எனக்கு புரியலைன்னு. இப்போ அந்த கவிதைக்கான ப்ராசஸ் எப்படி நிகழ்ந்ததுங்கிறத ஒரு கட்டுரையில் சொல்லி அந்த கவிதையை சொல்லலாம்னு ஆரம்பித்தது தான் ஒன்று ஒன்றா போச்சு. அப்புறம் என்ன அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது, இது சரின்னு சொல்லுங்கும்போது இது சரி இதை சரியாக ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து நிறையவே என்ன என்னுடைய இளமை காலத்தை பூராத்தி வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தேன். நான் சொல்ல ஆரம்பித்த பிறகு என்னன்னு தெரியல, நிறைய பேருடைய நாவல்களில் எம்ஜிஆர் வந்திருக்கிறார். பெரிய வேடிக்கையாக இருக்காது. அது வரைக்கும் வந்து யாரும் சொல்லதுக்கு தயங்கிட்டு இருந்தாங்களா இல்லை நான் சொன்னதால அவங்க சொல்கிறாங்களா இதனுடைய பாதிப்பான்னு தெரியாது. ஆனால் நிறைய பேர் தயக்கத்தை உடச்சிட்டு எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் ரசிகனாக இருந்திருக்கேன், நானும் எம்ஜிஆர் ரசிகன் தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை இது ஒரு இதுதான், இது அந்த அளவுக்கு தான ஈர்ப்பு தானே தவிர அரசியல் நிலைப்பாடுங்கிறத பொறுத்தளவில் அவருக்கு பெரிய இது எனக்கு இதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு அவரை அரசியலை விட்டுருவோம், ஒரு கலைஞராக அவர் ஒரு சினிமா கலைஞராக என்ன ஸ்பெஷலாக அவங்க நீங்கள் கவனிச்சிங்க அவர்கிட்ட? இல்லை அவர் மாற அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு முன்னால் அவர் வந்து முழுக்க முழுக்க மத்திய திராவிட இயக்கம் என்ன சொல்லிச்சோ அதைத்தான் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணார். அந்த இதெல்லாம் நான் இந்த மாதிரி படங்களில் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது, அதாவது என்ன அந்த புராண கேரக்டர்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது வைக்கிறது அதுக்காக வேண்டி படங்க. அப்புறம் அவர் இப்போ அந்த விக்ரமாதித்யன் கதையை கூட வந்து சொல்லுவாங்க, விக்ரமாதித்யன் ஒரு படம் வந்தது அதில் நீங்கள் அந்த அதில் வந்து அவர் லாஜிக்கலாக நிறைய பண்ணியிருப்பார் அந்த படத்தை, அப்படி ரொம்ப டிலே பண்ணார் அந்த படத்தை, அதனாலே அந்த படம் ஓடாமல் போயிடுச்சு. ரொம்ப ஃபெயிலியர் படங்கள் ஒரு படங்கள். ஆனால் அதை வந்து நிறைய இப்போ காளி கோயிலுக்கு போவோம், அவர் விக்ரமாதித்யன் காளிகிட்ட போய் எங்கள் ஊருக்கு கிளம்புனாலும் அவர் காளி கோயிலுக்கு போய் நம்ம பிடிச்ச விக்ரமாதித்யன் வந்து திருநீரும் எலுமிச்சம்பழமும் வாங்காமல் போக மாட்டார். இப்போ இவர் அதெல்லாம் இருக்க முடியாது அந்த படத்துலலாம் அப்படிலாம் வராமல் பண்ணணுங்கிற அளவுக்கு அவருக்கு முதல்ல இருந்தது அப்போது அவர் காலத்தில். ஆனால் அவரே முகாமிய கோயிலுக்கு போகிற காலமும் வந்தது, ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருந்தாராங்கிறதுலாம் நமக்கு தெரியல, அது வெளியே இல்லை. அது அதாவது வந்து கடவுளை அவர் பரப்பலை, அவருக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர் கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கலாம், ஆனால் அதை அவர் பரப்பாமல் இருந்தார். அவர் கடைசி அநேகமான படங்கள் வரைக்கும் பரப்பாமல் தான் இருந்திருக்கிறார். அது பின்னால் வந்து ஆட்சிக்கு வந்த அப்புறம் வந்து அவர் அவரை பார்த்து நிறைய பேர் இது பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட இருந்தது. ஆனால் அதை வந்து அவர் 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 தீவிரமாக அதை கலைஞர் முன்னெடுத்த மாதிரி அவர் முன்னெடுத்தாரா அப்படின்னு இல்லை சொல்ல இல்லை இல்லை என்ன சொல்ல அந்த மாதிரி விஷயத்தை. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நடிப்பில் இல்லை ஒரு மக்களை ஈர்ப்பதில் ஏதாவது ஸ்பெஷல் குவாலிட்டின்னு ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை அவர் அவருடைய நடிப்புங்கிறதுல வந்து அதை அது ஒரு வகையான நடிப்புன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. திரும்ப 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 அவர் ஒரு மாதிரியா நடித்தாலும் அவருடைய நடிப்புங்கிறது ஒரு அதுவும் ஒரு வகையான நடிப்புங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குதா சீதர் வந்து அது சுட்டுப்பட்டால் நடிப்பு வராதுங்கிறதெல்லாம் இல்லை. நிறைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா படங்கள்னு பார்த்தீங்களானே நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல. இப்போ குமுதத்தில் ஒரு விமர்சனம் எழுதியிருந்தாங்க, சபாஷ் மாப்பிள்ளைன்னு ஒரு படத்துக்கு வந்து விமர்சனம் எழுதியிருந்தாங்க. குமுதத்தில் வந்து ரொம்ப எப்பவுமே கிண்டலாக தான் எழுதுவாங்க, மதிய எந்த படத்தையும் அவங்க குறைச்சி தான் மதிக்க மாட்டாங்க, இது பண்ண பாராட்ட மாட்டாங்க. அப்போ அதுக்கு வந்து அந்த சபாஷ் மாப்பிள்ளையா விமர்சனம் ஆரம்பிக்கும் போதே வந்து எம்ஜிஆர் ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு விட்டார் எல்லார் தலையிலும் அப்படின்னு போட்டுட்டு தனக்கு நடிக்க தெரியாது என்று சொன்னவர்கள் கலையில் தலையில எல்லாம் ஒரு கல்லை தூக்கி போட்டு விட்டார் அப்படின்னு சபாஷ் மாப்பிள்ளை விமர்சனம் அப்படி தான் ஆரம்பிக்கும் அதில் அந்த படத்துக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது அவர்கிட்ட இருந்தது. ஆனால் அவர் ஏன் இதுக்கு எனக்கு போகிறோம் இதுக்கு மேலே வந்து வேணாம் அப்படிங்கிறத அப்பவும் அதையும் அவர் கணக்காக வச்சுக்கிட்டார், இதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதே வச்சுக்கிட்டாரு. இல்லை வராமலே இருந்திருக்கலாம், அது வராமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து எல்லாருமே ட்ராமாலேருந்து வந்தவங்க தானே, ட்ராமாலேருந்து அவங்க எல்லாருக்கும் அதே பிடி சம்பந்தமும் எம்கே கன்சாய் மலையாக சொல்லி கொடுத்துதான் எல்லாரும் பாய்ஸ் கம்பெனியிலேருந்து வந்தவங்க தான். இந்த இவரை பொறுத்தளவில் வந்து இப்போ நீங்கள் அந்த காலத்து எம்ஜிஆர் படங்களை பார்க்கீங்களா டயலாகும் டயலாக் டெலிவரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 67க்கு முந்தின உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடவடி மன்னன்லாம் பார்த்தீங்கன்னா டயலாக் டெலிவரிலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ சிவாஜி கணேசனோட ஒரு பெரிய என்னை பொறுத்தளவில் ஒரு பெரிய பாயிண்டே வந்து
வாய்ஸ் மாடுலேஷன் தான் அவருக்கு மிகப்பெரிய சிவாஜியோட ஒரு பெரிய இது முக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்க. அவர் நடிச்சிருக்காரு இப்போ சிவாஜியோட நடிப்புலேயும் வந்து பேட்டர்ன் இல்லாமல் இல்லை, எல்லாமே ஒரு பேட்டர்ன், பேட்டர்னை மீறி அவர் சில படங்கள் பண்ணுவார். அந்த படங்கள் தான் எப்போவுமே நின்றுக்கிட்டே இருக்கு, அது ஒன்று தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, பொலோட்டி தமிழன் மாதிரி அவர். இப்போ நீ எனக்கு மோட்டா சுந்தர் மில்லையில் அவர் நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், இதை சொன்னால் எல்லா சிவாஜி ரசிகர்களும் அடிக்க வருவாங்க. ஏன்னா அவர் வந்து வந்துட்டு போகிறாரு சார் அப்படிமா சிவா. ஆக்சுவலாக ஆனால் வந்து எஸ்எஸ் வாசன் தான் அதுக்கு டைரக்டர். அவர் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி அதான் அவர் அளவில் அது பண்ணி வச்சுருப்பார் அந்த அந்த ரோலுக்கு எப்படி பண்ணணுங்கிறத. நீங்கள் இப்போ பாருங்கள் மோட்டார் சுந்தர் மில்லை இன்றைக்கும் வந்து அவர் சிவாஜி நடிப்பில் வந்து அவ்வளோ வித்தியாசம் இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. மற்ற எதே உயர்ந்த மணின்னு மோட்டார் சுந்தர் மில்லையும் பாருங்கள், அதில் உங்களுக்கு வந்து பெரிய வித்தியாசம் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் நுணுக்கமாக தான் கவனிச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு பேட்டர்ன், ஒரு பேட்டர்னை நடிப்பு இருக்கு தான் செய்யும். ஸோ எம்ஜிஆரோட பேட்டர்ங்கிறது வந்து அவர் அது எனக்கு இது போர் அப்படின்ட்டு அவர் அதே வச்சு இது பண்ணிக்கிட்டார். சில டீவியேஷன்ஸு என்ன எங்கோட்டு பிள்ளை பெற்றாலான் பிள்ளையா அந்த இப்போ இப்போ இந்த சபாஷன் பிள்ளை இந்த மாதிரி சில படங்களில் வந்து அவருடைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பார், தெரிஞ்சே காமிச்சிருப்பார். மக்களை மக்களை ரீச் பண்ணுறதுக்காக இருந்திருக்கலாம். ஆமாம் ஆமாம், மக்களை ரீச் பண்ணுறதுக்குங்கிறது அவருடைய விஷயமே. அது அவர் தான் அது அது அவர் அது ஒரு ஒரு கான்ஷியஸாக தான் வச்சுருந்தார் அவர். ஆனால் அவர் அதை வந்து சிவாஜி வசனத்தில் சிவாஜி வசனம் பேசி இது பண்ணார். இவர் வந்து பாட்டு தான் இவருக்கு பெரிய கை கொடுத்தது. எம்ஜிஆர் பாடலில் தான் அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். அவருக்குன்னு பாடலி வாங்கிறது, அவருக்குன்னு டியூன் போட வைக்கிறது, அதில் எல்லாத்துலேயுமே அவர் ரொம்ப கவனமாக இருந்திருக்கார். அவருக்குன்னு சில குறிப்பிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு இந்த டிஎம் சவுந்தரராஜன் பாடே ஒரு 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 பத்து ராகத்தை சொல்லிடலாம். அடானா மாண்டு சங்கராபரணம் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எம்ஜிஆர் பாடல்கள்னு ஒரு குறிப்பிட்ட ராகத்தையும் சொல்லிடலாம். ஏன்னா அது ஒரு வகையான ஒரு பொம்பாஸ்டிக்கான ஒரு போகக்கூடிய இதாக இருக்கும். ஒரு சில மெலடி இருக்கும், சில கண்போன போக்கிலே மாதிரியான ஒரு மெலடிஸ் இருக்கும், மெலடி இருக்கும். ஆனால் பொதுவாக ஒரு சத்தமாக பாடுற ஒரு மாண்டோ அல்லது அடானாவோ அப்படி ஒரு ராகங்கள் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், ராகத்தை பற்றிலாம் நிறைய தெரியாது. நான் கவனிச்ச அளவில் இதெல்லாம் அவருக்கு கான்சியஸாகவே செஞ்சிருக்கிறாரு. ஓ, ராகத்தை கூட பேட்டர்னைஸ் பண்ணிட்டார் இதான் நமக்குன்னு. ஏ ஆமாம், அவர் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ட்ரெஸ்ஸஸ் கூட அப்படிதான் இருந்தது பிற்காலத்தில் ஒரு கலர். ஆமாம் ஆமாம், கலர் வந்து அவர் முதல்ல அவர் கருப்பு சிவப்புங்கிற கலர்லேயே தான் அவர் கலர்னு பார்த்தீங்கன்னா கலர் படம் வரும்போதே வந்து அவர் அவர் கருப்புங்கிறதுக்கு போல அவர் டார்க்கு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கார்பெட்டில் படியில் சாய்வார், அப்படி பார்த்தீங்கன்னா சட்டை வந்து கருப்பாக இருக்கும், கார்பெட் வந்து சிவப்பாக இருக்கும், கருப்பு சிவப்பாக இருக்கும், அந்த மாதிரி காம்பினேஷன். ஆ காம்பினேஷன். ஆனால் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது கருப்பு இல்லை, அது ஆக்சுவலாக வந்து ஒரு டார்க் க்ரீனாக இருக்கும் அந்த சட்டை. ஆனால் ஓவராலாக பார்க்கும் போது வந்து அது என்ன சொல்கிறது கருப்பு சிவப்பு மாதிரி தெரியும். அதில் வந்து இப்போ கருப்பு சிவப்பாகவும் போட்டிருப்பார், கருப்பு அன்பேவா பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு கோட்டு போட்டிருப்பார். பாடல்களில் உதய சூரியன் வரணும்பார், பேர் அவர் தான் வச்சுக்குவார். அப்புறம் முதல் முதல்ல கட்சி கொடியை திரையில் காமிச்சதே அவர் தான். 58 58 வந்து துணிஞ்சு கட்சி கொடியை வந்து அவர் எம்பளமாக வச்சு கட்சி கொடியை திரையில் முழுக்க முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலேயேவா? ஆமாம், நாடோடி மன்னன் அவருக்கு கட்சி எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எம்பளமே வந்து ஒரு ரெண்டு பேர் கொடி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான். அது வந்து பின்னால காலங்களில் வரும், நாடோடி மன்னனில் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும் அது. ஓகே ஓகே ஓகே. அப்போ அவர் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அரசியல் வந்து அவருக்கு நடிப்பு தொடங்கும் போதே அரசியலையே அவர் ஈடுபட்டார், அதையே பேரலாக கொண்டு போயிருக்காரு. ஆமாம், பேரலாக தான் கொண்டு போயிருக்காரு. அவருக்கு ரெண்டுமே இதுவும் அதுக்கு அவருக்கு கொடுத்துருக்கு, அவருக்கு அவரும் இதுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை வந்து அண்ணா இருக்குன்னையும் வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போயிருக்கிறாங்க. பின்னால் வந்து அதனுடைய வேற வெவ்வேறு விளைவுகள் இருந்தது. என்னை பொறுத்தவரை சொல்ல ரெண்டு இப்போ அவர் இவங்க அந்த கட்சி உடஞ்சதுங்கிறது வந்து ஒரு பெரிய இந்த கட்சி உடஞ்சதுங்கிறது வந்து இவர் கட்சியை புதுசாக கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழல் உண்டா வந்தது வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டை போவதுக்கு ஒரு வகையான துரதிருஷ்டம்னு கூட என்னால் சொல்ல முடியாது. நான் அப்படி கூட கட்டுரைகளெல்லாம் நான் எழுதியிருக்கேன், ரெண்டும் உடையாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான என்னுடைய கட்டுரைகளெல்லாம் எழுதியிருக்கிறேன் நான் வந்து. அதான் 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 அதான்.
அருமையா எம்ஜிஆரை பத்தியும் சொன்னீங்க. மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.